அன்புறுவல் அனைவருக்கும் வணக்கம். எப்பவுமே எங்கள் வீட்டில் என்னுடைய ஒய்ஃபுக்கு நான் தாங்க புடவை செலெக்ஷன் பண்ணுவேன். ஆனால் நான் முத முதன்னு ஒரு புடவை செலெக்ஷன் பண்ணுறேன்னா என் ஒய்ஃப் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், இது நல்லா வேலை, இது எதுக்கு எடுக்கிறீங்க, கட்டினா நல்லா இருக்காது அப்படிம்பாங்க. ஆனால் நான் அடம் பிடிச்சி இல்லை இந்த புடவை சூப்பராக இருக்கும் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே சொல்லுவேன். கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் தான் செலெக்ஷன் பண்ணுவேன். அப்போருந்து இப்போ வரைக்கும் என் ஒய்ஃப் சொல்கிறப்ப நான் செலெக்ஷன் பண்ணுறப்ப அந்த புடவை என் ஒய்ஃபுக்கு நிச்சயமாகவே பிடிக்கிறதே இல்லை. ஆனால் நான் வந்து சொல்லுவேன், இந்த புடவை நீ கட்டிப்போ, அதை பார்த்துட்டு ஒருத்தர் கூட நல்லா இல்லை, யாராவது ஒருத்தராவது இது நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இனிமேல் நீ சொல்கிற புடவை எடுத்துக்கலாம், நான் செலெக்ஷன் பண்ணுறது விட்டுற அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த டைலாக் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஆனால் நானே தான் புடவை செலெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து 4 புடவை ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதை பார்த்துட்டு இது ஆரம்பத்துலேயே வந்து என் ஒய்ஃப் வந்து கேட்டாங்க, இது வந்து நல்லாவே இல்லை மாமா, இது வேண்டாம், இது நல்லாவே இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அடம் பிடிச்சி இல்லைம்மா இது ஒன்று சூப்பராக இருக்கும், நீ எடுத்து கட்டு, எப்பவும் போல சொன்னது தான், இது வந்து பார்த்துட்டு யாராவது ஒருத்தராவது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீ இந்த புடவை கட்ட வேண்டாம், நான் இனிமேல் புடவை செலெக்ஷன் பண்ணலை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இந்த புடவைக்கும் அவங்களுக்கு வந்து வேண்டான்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் வந்து அதே தான் சொன்னேன், இந்த புடவை கட்டிப்போ, யாராவது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் நீ சொல்கிற மாதிரி இதை வச்சிடலாம், நீ கட்டவே வேண்டாம்னு சொன்னேன். ஆனால் இந்த புடவை பார்த்துட்டு இது வரைக்கும் ரெண்டு பேர் சொல்லி ரெண்டு பேர்த்துக்கு நானே ஆர்டர் பண்ணி இந்த புடவை கொடுத்துருக்கேன். அதை வந்து நான் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன், நான் எப்படி புடவை செலெக்ஷன் பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து நான் வீடியோவாக எடுத்து வச்சுருக்கேன். அது இன்னும் நான் போஸ்ட் பண்ணல, கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வாய்ப்பு கிடைக்கிறப்ப கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த புடவை பார்த்துட்டு இதில் வந்து 4 கலர் இருக்குது, இதில் வந்து ரெட் கலர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பேர் வந்து இதே மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க, ஆர்டர் பண்ணியிருக்கேன், அந்த பார்சலும் வந்துருச்சு. அதுதான் இது, இதுக்குள்ளே இந்த புடவையினுடைய இது ரெட் கலர் இருக்குது. அதே மாதிரி இன்னும் ரெண்டு பேர் வந்து இதிலே வந்து இன்னொரு கலர் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க, அடுத்து ஆர்டர் போடுற போகிறேன். இப்போது இந்த 4 புடவையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பிரித்து பார்த்துடலாம். அதே மாதிரி இந்த 2 புடவையும் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடியே வந்து வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், அந்த வீடியோனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த புடவை இன்னுமே வந்து பார்க்குறவங்க எனக்கு வேணும், எங்கே எடுத்தேன்னு கேட்டுகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இதுவும் கேட்டுகிட்டே இருக்காங்க, அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து வெறும் 265 ரூபா, இது 299 ரூபா, இது 300 ரூபா, இது 270 ரூபா. இந்த புடவை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகேவா, வா இங்கே வா. இதுதான் அது, இப்போ நம்ம இது வந்து 4 புடவை நம்ம பார்க்க போகிறோம். இப்படி தான் இருக்கும், முந்தி தான் ஜாக்கெட் இப்படி இருக்கும். இதில் வந்து மொத்தம் 4 கலர் இருக்குது, இந்த ரெட் கலர் தான் இதில் இருக்குது, நம்ம இதை பார்த்துடலாம். ஒன்று, இது வந்து 4 வந்து பார்த்திங்கன்னா ஒரே கலரு, ரெட் கலரு. இதில் வந்து இன்னொன்று, அது என்ன கலருமா இன்னொன்று கேட்டிருக்கிறாங்களது, ரெட்லே பிங்க்கு கலர். இன்னும் இதில் வந்து பிங்க் கலர் இருக்குது, அதில் வந்து ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க, அது நான் அடுத்து ஆர்டர் போடணும். இப்போ இந்த புடவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுன்னா ஆல்ரெடி நான் வந்து இது வந்து அவங்களுக்கு கொடுக்குறது, அதனால் இது உடச்சி காட்ட வேண்டாம், நம்ம அப்படியே உங்களுக்கு கொண்டு கொடுத்துடணும். இந்த புடவையினுடைய ரிவ்யூ எப்படி இருக்குங்கிறத நான் வீடியோவாக போட்டிருக்கேன், அவசியம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக, நீட்டாக, சைலண்ட்டாக, ரொம்ப அழகான ஒரு புடவை, அதனால் நான் வந்து ரசித்து நான் எடுத்தேன். இந்த டிசைன் இருக்குது பாருங்கள், இந்த டிசைனுக்கோசரம் தான் இந்த புடவையை நான் செலெக்ஷன் பண்ணேன். இது பார்க்க பார்க்க ஒவ்வொருத்தோடையும் ரொம்ப அழகாக இருக்குது. என் ஒய்ஃப் வந்து நான் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறம் நான் அடம் பிடிச்சி வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப திரும்ப இந்த 2 புடவையும் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்தளவுக்கு அப்போல்லாம் கட்டிகிட்டே இருக்காங்க, அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப விலை கம்மி தான். புடவையினுடைய கிளாத்தும் ரொம்ப சூப்பராக இருக்குது, நிச்சயமாக நீங்களும் ஒரு தடவை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக 265 ரூபாய்க்கு இந்த புடவை சூப்பரான புடவைன்னே நான் சொல்லுவேன். இதை கட்டியும் பார்த்துருக்காங்க, கட்டுறப்பும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் வந்து கட்டின புடவையை, கட்டியிருக்கிற புடவையை கிளாத்தெல்லாம் தொட்டு பார்த்து தான் இந்த 4 பேரும் 4 புடவை ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.